நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கண்ணா, நீங்கள் என்கிட்ட எதையுமே மறைக்கக்கூடாது, அப்போ தான் நான் ஈஸியாக மூவ் பண்ண முடியும். தப்பு பண்ணாமல் நான் எதுக்கு மறைக்கணும்? ம், குட். கண்ணன், ரெண்டாவது மீட்டிங், போஸ்ட் ஆண்டிசிபேட்டரி பேர். மோகன் உங்களுக்கு எவ்வளோ வருஷமாக தெரியும்? ஆக்சுவலி மோகன் நானும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ் முடித்தோடனே அவன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான், என்னையும் ஒரு பார்ட்னராக சேர்த்துக்கிட்டான். ஆக்சுவலாக சொல்லணும்னா அவனும் அவனோட ஒய்ஃப் மாலினியும் தான் ஒரிஜினல் பார்ட்னர்ஸ். பிஸ்னஸ் ஆரம்பித்த பிறகும் உங்களுக்கு இடையில ரிலேஷன்ஷிப் அப்படியே இருந்துச்சா? எஸ் எஸ் அர்ஜுன், ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் ஐ யூஸ் டு கோ டு ஹிஸ் ஹவுஸ் ரெகுலர்லி. நாங்கள் பிஸ்னஸ் பற்றி நிறைய பேசுவோம். இன்ஃபேக்ட் ஒன் வீக் முன்னாடி, அவன் சாகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட பிஸ்னஸ் பற்றி எல்லா டீட்டெயிலும் என்கிட்ட தான் கேட்டான். நான் தான் கிளியர் பண்ணேன். பட் ஒன் திங் அர்ஜுன், கொஞ்சம் டிஸ்டர்ப்டாகவே இருந்தான். ஏதோ ஏன் மேலே சந்தேகப்பட்ட மாதிரி இருந்தது, அவ்வளோதான் அர்ஜுன். அப்போ நீங்கள் அதை பற்றி மோகன் கிட்ட கேட்கலையா? அஃப்கோர்ஸ் அவங்கிட்ட கேட்டேன். அவன் என் மேலே சந்தேகப்படுறான்னு தெரிஞ்சோன்னா இனிமேல்ட்டு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டேன். எந்த பிஸ்னஸ் டீலிங்ஸும் தேவையில்லைன்னு சொல்லி ஒரு எம்டி டாக்குமெண்ட்ல சைன் போட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். சைன் பண்ண அந்த பேனாவால் தான் மோகன் கொலை செய்யப்பட்டிருக்கார் இல்லையா? எஸ் அதான், எப்படின்னு எனக்கு புரியல. அதான் யார் பண்ணான்னு தெரியல அர்ஜுன். அந்த பெண்ணை வச்சு தான் போலீஸ் மேலே சந்தேகப்படுறாங்க. யூனோ, அன்னைக்கு நான் வெளியே போன நெக்ஸ்ட் ஹாஃப் அன் அவரில் மோகனே எனக்கு ஃபோன் பண்ணி பேசினான், என்னை சமாதானப்படுத்தினா நெக்ஸ்ட் டே மீட் பண்ணுறேன்னு சொன்னான். ஆனால் நெக்ஸ்ட் டே தான் அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார் இல்லையா? எஸ் எஸ் அர்ஜுன், பட் யார் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. யூனோ, நெக்ஸ்ட் டே நான் அவங்க வீட்டுக்கு விஷயம் தெரிஞ்சு போனப்ப அவங்க ஃபாதர் ராஜசேகர், மாலினி எல்லாம் நான் என்னமோ கொலை பண்ண மாதிரி என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க. அதே என்னால் தாங்கிக்கவே முடியல. எனக்கு மோகன் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லுங்களேன். ஷூர், ராஜசேகர், மோகன், மாலினி இவங்கெல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரியே இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, என்னையும் அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. மாலினியும் மோகனும் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ராஜசேகர் இதுக்கு எதுவுமே சொல்லலை. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க, அடிக்கடி ஆஃபீஸ்க்கெலாம் வந்துட்டு போவாங்க. இப்போ மோகன் செத்ததுக்கப்புறம் ராஜசேகரும் மாலினியும் தான் ரொம்ப அப்செட்டாக இருப்பாங்க. ஓகே கண்ணன், வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். ஓகே, நீங்கள் கவலைப்படாமல் போங்க. சரி அர்ஜுன். ஓகே அர்ஜுன், தேங்க்ஸ். தேங்க்ஸ் அர்ஜுன். ஷோர். சொல்லுதா? அவங்க எதுக்கு என்ன மீட் பண்ண வரணும்? தேவையில்லையே, வேணாமே. சரி, மீட் பண்ணலாம், அரேஞ்ச் பண்ணுங்க. யா, தேங்க்ஸ். இது சுகம் 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 நான் சொல்றேன் கேட்டுக்க. சொல்லுங்க சார். கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணா வளக போய் நிக்க கூடாது, புரியுதா? ஓகே சார். என்ன புரியுது? தெரியல சார். நான் உங்ககிட்ட இப்போ என்ன சொன்னேன்? மேரேஜு வளகாப்புன்னு சொன்னீங்க. சரி சொன்னேன், ஆனால் எதுக்கு சொன்னேன்னு தெரியுமா? தெரியலையே சார். ஐ திங்க் ஒன்றும் இல்லை சார். கிழிஞ்சுது, ஒன்றும் முடியல. நான் ஃபைல் எடுத்துன்னு சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு உங்ககிட்ட? சார் அதான் சார் தேடிக்கிட்டு இருக்கேன். இது பாரு, இங்கேயே ரிசப்ஷனில் மேலே இங்கேயும் நடந்துக்கிட்டு தான் அந்த ஃபைல் கிடைக்காது. எவனோ எதையோ எங்கேயோ தொலைச்சிட்டு அங்கே போய் தேடினா எப்படி கிடைக்கும்? ஃபைலை வெப்சைட்டில் தேடு, அப்போ தான் கிடைக்கும். சரி சார், சாரி சார். என்ன சரி சார், சாரி சார்? இது பாரு, எனக்கு அந்த ஃபைலு இப்போ வேணும், நாளைக்கு கொண்டு கொடுக்காத. என்ன
இப்ப புரியறதா அந்த கல்யாணம் வளகாப்பு ஏன் சொன்னேன்ட்டு? சார் புரியுது சார். ஒரு பழமொழி சொன்னா அதுக்கு இவ்வளவு நேரம் விளக்கம் சொல்ல வைக்க கூடாது. ஓகே ஓகே சார். சரி, எனக்கு பேசி பேசி டயர்ட் ஆயிடுது, நான் போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வரேன், அதுக்குள்ள இந்த ஃபைலை தேடி வை. ஓகே. வாங்க வாங்க ப்ளீஸ் உள்ள வாங்க. தா உட்காருங்களா? இட்ஸ் ஓகே. அவங்க ராஜசேகர், மோகனோட அப்பா. வணக்கம் சார். ஹலோ. அண்ட் இவங்க மாலினி, மோகனோட வைஃப். சார், நாங்க ஏன் வந்திருக்கோம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. கண்ணனுக்கு நீங்கள் ஆஜராக போகிறதா நாங்கள் கேள்விப்பட்டோம். அது விஷயமாக தான் சார் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். சார், என் பையனை கொலை பண்ணது கண்ணன் தான் சார். அன்னைக்கு ராத்திரி ரெண்டு பேருக்கும் பெரிய சண்டை நடந்தது சார். பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ண போறதா பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் கூட சமாதானப்படுத்தி கண்ணன் கிட்ட பேசினேன் சார். கண்ணன் அதை கேட்கவே இல்லை சார். அவன் கோபத்தோட ஓடி போயிட்டான் சார். அதை வச்சுக்கிட்டு கண்ணன் கொலை பண்ணாலும் சொல்ல முடியாது இல்லையா சார்? இல்லை சார், கொஞ்ச நாளாவே கண்ணனுக்கும் மோகனுக்கும் ரொம்ப தகராறு இருந்துட்டே வந்துச்சு சார். அழாதீங்கப்பா. அந்த கண்ணன் தான் மோகனை கொலை பண்ணிருக்கணும். அந்த பேனா கூட கண்ணனோடது தான். அவரை தவிர வேற யாருமே மோகனை கொலை பண்ணிருக்க சான்ஸே இல்ல. மோகன் எல்லாத்தையுமே என்கிட்ட ஷேர் பண்ணிக்குவாரு. நீங்க கிரிமினலுக்கு சப்போர்ட் பண்றீங்க. ஆக்சுவலி நீங்க ரொம்ப நல்ல லாயர்னு கேள்விப்பட்டேன், அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தோம். சார் ப்ளீஸ், இந்த கேஸ்ல இருந்து விலகிக்கோங்க சார். கண்ணை செஞ்சது பெரிய தப்பு சார். சார், நான் உடனே எந்த முடிவும் எடுக்க முடியாது. கொஞ்சம் யோசிக்கணும். நீங்க கிளம்ப. கிளம்புறேன் சார். ஒரு கிரிமினலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் சார். நான் பாத்துக்கிறேன் சார். வரேன் தயா. என்ன தயா அது? உன்னை பார்க்கணும்னு திரும்ப திரும்ப கேட்டாங்க, அதான் அவாய்ட் பண்ண முடியல. நீ இந்த கேஸ்ல என்ன நினைக்கிற? போலீஸ் கண்ணன் தான் கொலை பண்ணதா நினைச்சிட்டு இருக்காங்க. எப்படி யோசிச்சாலும் கண்ணன் கிட்ட தான் வந்து நிக்குது. ஒருவேளை இல்லாமலும் இருக்கலாம். இருக்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராம், வீட்டுக்கா. ம், வெளியே கொஞ்சம் போகிறேன். கிரிக்கெட் இருக்கே, மறந்துட்டியா? இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கூட பிளான் பார்க்கலான்னு. நீ வரையா? இல்லை இல்லை, யூ என்ஜாய். ஓகே. ராம், உன்கிட்ட ஒன்று கேட்கலாமா? என்ன? ஏன் சும்மா காயத்ரி இரிட்டேட் பண்ணுற? பாவம் அவ. தெரியும். என்னடா, இதை பற்றி நீ இன்னும் பேசலேன்னு பார்த்தேன்.
காயத்ரியை ட்ரஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? லிசன், பத்மாவதி ட்ரஸ்ட் நம்ம அம்மா பேரில் இருக்கு. இதில் நம்மளை தவிர வேறு யாரும் சேர்க்கக்கூடாது. காயத்ரி நம்ம சிஸ்டர் இல்லையா? அந்த சென்டிமெண்டெல்லாம் நீ உன்னோட வச்சுக்கோ, என்கிட்ட வேண்டாம். மார்னிங் சித்ரா. குட் மார்னிங். கோவிந்தன் கிட்ட இருந்து ஏதாவது லெட்டர் வந்துச்சா? ஆ, பார்க்குறேன். ஆ, வந்திருக்க. கண்ணன் உங்களுக்காக கேபின்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யாரு? கண்ணன். முடிஞ்ச வரைக்கும் என்ன கேட்காம உள்ள யாரும் விடாதீங்க. ஓகே. ஓகேவா? நான் இப்போ பார்த்துக்கிறேன். வணக்கம் மிஸ்டர் கண்ணன். யா அர்ஜுன், ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறீங்களா? ஐம் சாரி, உங்கள் ஃபோன் ட்ரை பண்ணேன், ரீச் ஆகலை. சரி, அதான் நேராக வந்துட்டேன். ஒரு நிமிஷம். நீங்களும் மோகனும் சண்டையை போட்டதில்லைன்னு சொன்னீங்க. அனி கொலை நடந்த முதல் நாள் அவரை மீட் பண்ணி பிரச்சனை வந்து வருத்தத்தோடு வெளில போனதா சொன்னீங்க. உங்கள் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் மாறி மாறி வருது. ஏன்னா நீங்கள் கொலை நடந்ததுக்கு முந்தின நாள் மோகனோட பெரிய சண்டை போட்டிருக்கீங்க. வெளியே வரும்போது நீங்கள் ராஜசேகரை மீட் பண்ணியிருக்கீங்க, அவர் உங்களை பேசி சமாதானமாக்க ட்ரை பண்ணியிருக்காரு. நீங்கள் சமாதானமாக முடியாமல் கோபமாக தான் வெளில போயிருக்கீங்க. நான் கோபமாக வெளியே போனது உண்மைதான். நீங்கள் இந்த கோபத்தில் சண்டை போடும்போது ஒரு வேளை மோகனை கொலை பண்ணியிருக்கலாம் இல்லையா? நோ அர்ஜுன், நான் மோகனை கொலை பண்ணல. என் மேலே கோவப்படுறவங்க மேலே நான் கோவப்பட்டதில்லை. நான் எப்படி மோகனை கொலை பண்ண முடியும்? மோகன் எனக்கு லைஃப் கொடுத்துருக்கான். சம்டைம்ஸ் நாங்கள் பிஸ்னஸ் பற்றி ஆர்கியூ பண்ணுவோம், சண்டை போடுவோம், சத்தமாக தான் பேசுவோம். பட் அடுத்த ஹாஃப் அன் அவரில் அவன் கால் பண்ணோன்னு எல்லாமே சால்வ் ஆகிடும். ஏன்னா அவன் என்னை பிஸ்னஸ் பார்ட்னராக வச்சுருக்கான், லைஃப் கொடுத்துருக்கான். அவனை போய் நான் எப்படி கொலை பண்ணுவேன்? ஆனால் நீங்கள் ஏன் என் மேலே சந்தேகப்படுறீங்கன்னு தான் எனக்கு புரியலை. இல்லை கண்ணா, உங்கள் பேச்சில் எனக்கு இன்னும் நம்பிக்கை வரல. நாளைக்கு ஃபாரென்சிக் ரிப்போர்ட் வரப்போகுது. அது நெகட்டிவாக வந்துச்சுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. அர்ஜுன், நாளைக்கு ரிப்போர்ட் வரட்டும், பார்க்கலாம். தேங்க்ஸ் அர்ஜுன். ரைட். ஹே அர்ஜுன். ஹே கண்ணன், இன்னைக்கு என்ன ஒரே டல்லா போற மாதிரி இருக்கு? ஹே நீ வேற, கண்ணன் வரும்போது இந்த மாதிரி பேனாலாம் டேபிள்ல வைக்காத, என்ன பயமா இருக்கு. அவர் தான் கொலை பண்ணார்னு கன்ஃபார்ம்டா தெரியல, ஸோ பய வேண்டாம். எனக்கு என்னமோ அவரை பார்க்கும்போதெல்லாம் மோகனோட போட்டோ பேப்பரில் பார்த்தது தான் ஞாபகத்துக்கு வருது. பா, கையில் கிடச்ச பேனா வச்சு ஒருத்தரை குத்தி கொலை பண்ணோன்னா எவ்வளோ வெறி இருந்திருக்கணும்ல? அவர் தான் பண்ணியிருப்பார் நீ நினைக்கிறியா? பார்க்க ரொம்ப நல்லவராக இருக்காரு, அவர் தான் கொலை பண்ணியிருக்கணும்னு தோணுது. என்ன லாஜிக் இது? நம்ம ஊரில் எல்லாமே இப்படி தானே, பெரிய லெவலில் ஊழல் செய்கிறவங்க, ஃப்ராடுங்க, சில எல்லாரையுமே பாரு, அப்படியே புத்தர் மாதிரி இருப்பாங்க பார்க்கறதுக்கு. செய்கிற வேலையெல்லாம் கேட்கவா வேணும்? ஷபா. எனிவே, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன். நீ சாப்பிட்டியா? ம், இல்லை. சாப்பிட போகலாமா? நீ போ, நான் வரேன். நீ வா, போகலாம், ஒன்றா போகலாம். நீ போ, நான் வரேன். சரி வா, போகலாம். கயு, ஒரு நிமிஷம். கை காமி. கண்ணு மூடு. எதுக்கு? சும்மா கண்ணு மூடு.
How is it? Wow! Nice! எப்போ வாங்கின? இன்னைக்கு மார்னிங் தான். இப்பதான் பொண்ணை பார்த்திருக்காங்க. அதுக்குள்ள கிஃப்டா? கலக்கு. நக்கலா, இது உனக்கு. எனக்கா? எஸ். எனக்கு எதுக்கு? இந்த பீஸ நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. கரெக்ட். அந்த ஆட் கமர்ஷியல்ல. Couple of days back. Yes. And நீ டிவியில அந்த ஆடியே பார்த்துட்டு இருந்தது நான் பார்த்துட்டேன். சோ வாங்கிட்டேன். Thoughtful. Nice. I like it. பட் இது வந்து ரொம்ப லிமிடெட் ஸ்டாக்ஸ். இப்போ உடனே வந்து வாங்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. Yes. Actually 9 pieces தான் இருந்தது. சோ உடனே ஆர்டர் பண்ணிட்டேன். பட் இன்னைக்கு மார்னிங் தான் வந்தது. சர்ப்ரைஸா இருக்கட்டும் பென் கொண்டு வந்துட்டேன். It is a surprise. Thank you. It's nice. ஏதோ பொண்ணு பாவம் ட்ரஸ்ட் விஷயத்தில் கொஞ்சம் அப்செட் ஆயிருப்பேன்னு ஐ தாட் ஐல் கெட் இட் ஃபார் யூ. ஐ ஹோப் திஸ் மேக்ஸ் யூ ஹாப்பி. இந்த நெக் பீஸை விட நீ எனக்காக தேடி கண்டுபிடிச்சி வாங்கி கொடுத்துருக்க பாரு. தட் மேக்ஸ் எ டிஃப்ரென்ஸ். வெயிட் எ மினிட், இது ஒரு நிமிஷம் பிடி. நைஸ், வெரி நைஸ். ஐ ஹேவ் எ நைஸ் ப்ளூ சாரி டு கோ வித் திஸ். ஸோ அதுக்கு வேணா போட்டுக்கலாம் இல்ல? கூல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன ராம், இந்த மாதிரி வெளியே வந்த ரொம்ப நாள் ஆச்சுல? டெல்லிக்கு எப்ப போறீங்க? நாளைக்கு காலையில போறோம்பா. சுந்தரத்துக்கு அர்ஜென்ட்டா ஒரு ஃபைல் தேவைப்படுது. அது தவிர எனக்கும் கொஞ்சம் அங்கே பர்சனல் ஒர்க் இருக்கு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஐல் பி பேக் டே ஆஃப்டர். ஒரே நாள் தான். சூப்பர் ராம். ரெண்டு நாள் நான் இங்க இருக்க மாட்டேன். ஆபீஸை பார்த்துக்கோ. யாரும் இல்லைன்னா உனக்கு தெரியுமே. டோன்ட் வரி அங்கிள், ஆஃபீஸ் விட்டு வெளியே போகும்போதாவது ஆஃபீஸை எங்கேயே விட்டு போங்க. எல்லா இடத்துலையும் சுமக்கணுமா? ஆ ராம், சொல்ல மறந்துட்டேனே. காயத்ரி தம் பேரை ட்ரஸ்ட்ல சேர்க்க வேண்டாம்னு சொல்லிட்டாப்பா. அப்பாவுக்கு தெரியுமா? ஆஃப்கோர்ஸ், அவளே தானே சுந்தரத்துக்கிட்ட சொன்னா. அப்பா என்ன சொன்னாங்க? என்ன, கொஞ்சம் வருத்தப்பட்டார். ராம், இஃப் ஐ கேன் டெல் யூ சம்திங், காயத்ரி ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. உன் மேல அஸ்வின் மேல நிறைய பாசம் வச்சிருக்கா. ஆஃப்கோர்ஸ் அவ பேரை ட்ரஸ்ட்ல சேர்க்கறதுல உனக்கு இஷ்டம் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். அவளுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதான் வேண்டாம்னு சொல்லிட்டான். அப்பா என்ன டிசைட் பண்ணிருக்காரு? அவளே வேண்டான்னு சொல்லும் போது எப்படிப்பா அவ பேரை சேர்க்கறது? ஸோ இப்போதைக்கு ட்ரஸ்ட் எக்ஸ்பென்ஷன் கிடையாது. குட்.